வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போறோம்னாக்கா விஜய் பற்றி தான் பேச போகிறோம் என்னடா விஜய் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ஸோ இது என்னன்னாக்கா இப்போ நம்ம கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்து நான் வெளிப்படையாக சொல்லலாம் இருக்குது மக்களாகிய நம்ம கிட்ட தான் நான் மாற்றங்களை கொண்டு வர முடியும் நான் எதை பற்றி சொல்ல வரேன்னாக்கா நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்க செய்ய வராங்கனாக்கா அவங்கள செய்ய விட்டு அதுக்கப்புறம் அது எது நல்லது கெட்டது என்பதை நம்ம வந்து சொல்ல வேண்டும் இந்த நடிகை சரி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கனாக்கா உடனே நம்ம யோசிக்கிறதுனாக்கா அவர் வந்து என்னங்க பண்ண போறாரு நடிகர்களுக்கு என்னங்க வேலை அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் ஸோ எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் இந்த செயல்பாட்டு தான் நம்ம செய்ய போகிறோன்றது எனத்தோடு தான் வருவாங்க குறிப்பாக இப்போ விஜய் வராருனாக்கா ஒரு நூறு கோடி சம்பளம் வாங்குவோம் நடிகர் அதெல்லாம் தூக்கி போட்டு இங்கே வந்து நான் எங்கள் மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன்னாக்கா அவர் ஏதோ ஒரு பிளான் வச்சு தான் அந்த பிளான் என்னென்னு நம்ம வந்து உற்று நோக்கி அவரோட செயல்பாடு பாட்டுது அதுக்கப்புறம் வந்து அதில் ஏதாவது குறை இருந்தாக்கா நம்ம குறை சொல்லலாம் வந்து ரெண்டு நாட்கள் தான் ஆகுது அதுக்குள்ளேயே அவர் என்ன பண்ண போகிறாரு இது வரைக்கும் அந்த எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த நடிகருக்கு நீங்கள் சான்ஸ் கொடுத்துருங்க சொல்லுங்கள் இப்போ கொஞ்சம் தவிர மற்ற யாருக்குமே நீங்கள் கரெக்டான சான்ஸ் கொடுத்தது கிடையாது இந்த தமிழ்நாட்டில் ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே நீங்கள் கேள்வி கிண்டலோட தான் பார்த்தீங்க உதாரணமாக நமக்க இன்னைக்கு விஜயகாந்த் ஒருத்தர் கிடையாது ஆனால் அவர் வந்து அரசியலுக்கு வந்தப்போ வந்ததுக்கப்புறம் என் நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணாங்க தரக்குறவா பேசுனாங்க கேலி கிண்டல் பண்ணாங்க ஆனால் அவர் செத்துக்கு அப்புறம் சம தலைவர் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு எல்லாமே யோசிக்கிறாங்க அது என்னன்னாக்கா நம்மளோட ஐடியாலஜி அப்படி தான் இருக்கு நம்ம இருக்கும்போது யாருமே கொண்டாட மாட்டோம் போனதுக்கு அப்புறம் தான் அதை சந்தோஷமா ஐயோ அவர் இருந்திருக்கலாமே அவர் இருந்ததாக்கா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிப்போம் எப்பயுமே சரி யாராக இருந்தாலும் சரி அது அரசியல் மட்டும் கிடையாது எந்த தொழிலாளர்களும் சரி ஒருத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது அதுக்கப்புறம் மட்டும்தான் நம்ம வந்து அதை பத்தி நம்ம பேசணும் ஸோ விஜய் வராருன்னொன்னுமே எல்லாம் சொன்னாங்க அவர் என்ன பார்த்து நடிகர்ல அவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வெயிட் பண்ணி பார்ப்போமே அவர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு சமுத்திர அணி ஒரு நூறு கோடி ரூபாய் சம்பளம் ஒரு நடிகர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தைரியமா அரசியலுக்கு வராருனாக்கா அதை வரவேற்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு அதே கருத்து தான் ரா பார்த்திபனும் அவரும் சொல்லிட்டு இருந்தார் குறிப்பா அந்த சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் திருப்பூர் சுப்ரமணியம் சொல்லியிருந்தாரு ஒரு உச்ச நடிகர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வசூல் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்னைக்கு தமிழ் சினிமா விட்டு வெளியே போறாருனாக்கா எங்களுக்கு ரொம்ப இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளிப்படையே சொல்லியிருந்தாரு ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எப்பவுமே யாருக்காக இருந்தாலும் ஒரு கொடுத்தது அதுக்கப்புறம் அவர்களை குறை சொல்லுவோம் இனி வரும் காலங்களில் இந்த தவறுகளை நாம் செய்ய வேண்டும் என்பதே என்னோட கோரிக்கையாக இருக்கிறது நன்றி